வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பனிரெண்டாம் தேதி நம்மளுக்கு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை வந்து பேசிஸ் வந்துட்டு நம்ம பதினொன்றாம் தேதியோட இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்போ பதினொன்றாம் தேதி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒன்பதனாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு அதாவது கிட்டத்தட்ட நானூறு பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு கேப் டவுன் முன்னூ கேப்டவுன் டு நானூறு பாயிண்ட் கேப் டவுன் ஆகி அதே சேம் ஒரு பாத்துருங்க ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ஓப்பன் ரேட்டு லோ ரேட் பாருங்க ஒன்பதனாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட காலையில ஒன்பதே காலுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு அறுபது தான் வந்துட்டு மார்க்கெட் இறங்கி இருக்கு லோ போட்டிருக்கு இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் எவ்வளவு ஹை எவ்வளவு லோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஓப்பன் ரேட்ல இருந்து சின்ன மூமெண்ட் தான் கொடுத்துருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நல்ல டைரக்ஷன்ல நல்ல மூமெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமா இருக்கு அதையும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிரும் அப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு புள்ளி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து அறுபது பைசாதான் இறங்கி இருக்குன்னா அப்போ அதுக்கப்புறம் இறங்குறக்குண்டான செல்லிங் பிரசர் அது இல்லைன்னு அர்த்தம் அப்புறம் பாருங்க திருப்பி ஹை ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுக்கு வந்துட்டு ஹை வந்துட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இதை பாருங்க ஒன்னாம் தேதி பாருங்க நம்மளுக்கு ஒன்பதனாயிரத்தி அஹ் எழுநூத்தி இருபத்தி ஆறுக்கு ஓப்பன் ஆயிருக்கு லோ பாருங்க ஒன்பதனாயிரத்தி எழுநூத்தி ஆறு இருபது பாயிண்ட் லோ ஆனா ஹை பாருங்க ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொண்ணு போயிருக்கு ஸோ அதனால இந்த ஓபன் பக்கத்திலேயே சின்ன ரேஞ்சா மொத்தம் லோவா ஹையோ ஓபன்ல இருந்து அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் நல்லா இருக்குங்கிறத வந்து நம்ம வியூ பண்ணிக்கணும் அப்போ இந்த மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா லோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லணும் இதற்கு முன்னாடியே பத்தாயிரம் புட் வந்து அதிகமாக ட்ரேட் நடந்ததுனால பத்தாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால ஒரு டவுன் சைடு இருக்கிற வாய்ப்பு இருக்கும்னு நம்ம சென்ற வீடியோலயே பார்த்தோம் பாருங்க நம்மளுக்கு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு நேரத்திலோல இருந்து கீழே ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு மட்டும் லோ வந்திருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஆறு ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு இதுதான் வந்து ரீசெண்ட் லோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கிடைச்சது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிடைச்சதுனால நம்மளுக்கு இனி பத்தாயிரத்தி நாற்பது அப்புறம் பத்தாயிரத்தி இருபத்தி ஒன்பது அண்டு பத்தாயிரத்தி முப்பத்தாறு இந்த ரேஞ்செல்லாம் பாருங்க பத்தாயிரத்தி நாப்பத்தாறு இந்த ரேஞ்சுக்கு மேல வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகி க்ளோஸ் ஆனாலே திருப்பி மார்க்கெட் அப் ட்ரெண்டு கிடைக்கிறக்குண்டான வாய்ப்பு இருக்குது சப்போஸ் இதை கிராஸ் பண்ணி நிற்க முடியலனாலே திருப்பி மார்க்கெட் டவுன் சைடு வரக்கு உண்டான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திங்கட்கிழமையிலிருந்து அதாவது எட்டாம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமையோட மூவ்மெண்டோட ஹையஸ்ட் க்ளோஸ் ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட் லோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வியூ ஆகும் இப்போ எட்டாம் தேதியிலிருந்து ஹையை பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு தான் ஹையஸ்ட் ஹை அதாவது சென்ற இருந்து வெள்ளிக்கிழமை அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வர இன்னைக்கு வர லோயஸ்ட் லோ பாருங்க ஒன்பதனாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி நாலு இன்னைக்கு வந்ததுதான் லோயஸ்ட் லோ ஆனா க்ளோசிங் லோயஸ்ட் குளோசிங்னு பாருங்க நம்மளுக்கு பதினொன்னாம் தேதியோட க்ளோசிங் தான் வந்துட்டு லோயஸ்ட் க்ளோசிங் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆனா இன்னைக்கு அதுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இத பேசிஸ்ல தான் நம்ம வந்து மார்க்கெட் இதாக இருக்கணும் இதுல இருந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு லோங்கிறதுல இருந்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல க்ளோஸ் ஆயிருக்குன்னா நியர்பை பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது பாயிண்ட் நானூத்தி முப்பது பாயிண்ட் பிளஸ் ஆயிருக்கு அதாவது லோல இருந்து நாலு பர்சன்டேஜ் உயர்ந்து க்ளோஸ் ஆகுறதுனால அப்போ அந்த அளவுக்கு பையிங் அங்கே கிரியேட் ஆயிருக்கு இது ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் லோல இருந்து எப்படி ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பையர் இல்லாமல் கிரியேட் ஆக முடியுமா ஸோ அதனால இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இந்த அதாவது எட்டாம் இருந்து பன்னெண்டாம் தேதி பார்த்தோம் அதுக்கு முந்தினத்து வாரம் ஹை பாருங்க ஒன்னாம் இருந்து அஞ்சாம் தேதி இதுக்குள்ள ஹையஸ்ட் ஹை பாருங்க பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு அப்போ ஒன்னா தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்கு டேட்ல அந்த வாரத்துல ஹையஸ்ட் ஹை பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு லோயஸ்ட் லோ பாருங்க நம்மளுக்கு ஒன்பதனாயிரத்தி எழுநூத்தி ஆறு தான் வந்து அந்த வாரத்துல லோயஸ்ட் லோ ஆனா க்ளோசிங்ல பெஸ்ட் க்ளோசிங் பாருங்க பத்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து பெஸ்ட் க்ளோசிங் அதே லோயஸ்ட் க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஒன்பதனாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு ஸோ நம்மளுக்குமே மார்க்கெட் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறுக்கு கீழே இனி போச்சுன்னா திருப்பி டவுன் ட்ரெண்டு வரக்குன்னான வாய்ப்பு இருக்கலாம் அதே மாதிரி பத்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு அண்டு பத்தாயிரத்தி நூத்தி எண்பதுக்கு மேல மார்க்கெட் திருப்பி மேல போச்சுன்னா திருப்பி புல் ட்ரெண்டு வந்துட்டு ஏற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்போ பத்தாயிரத்துல இருந்து பத்தாயிரத்தி நூத்தி எண்பதுக்குள்ள வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு இந்த தடுப்புகளை மீறி மார்க்கெட் மேலே போறதுக்கு கஷ்டப்படும் ஆனா இதை தாண்டிடுச்சுன்னா ஈஸியா மேலே போய்டுங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால இப்போ ரெண்டு வீக்கோட ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட் லோ ஹையஸ்ட் க்ளோசிங் லோயஸ்ட் க்ளோசிங் பார்த்துட்டாலே நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம பிரிடிக் பண்ண முடியும் நியூஸ் பேஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கல் ரேஞ்சுக்குள்ள தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும் நம்மளுக்கு டெக்னிக்கல் வீஸ் சார்ட் பேட்டர்னோ இல்லை சார்ட்ல ஏதாச்சும் இண்டிகேட்டர்ஸோ அதிகமாக பாக்கிறத விட இந்த லோயஸ்ட் லோ இந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டாலே ஓரளவுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அடுத்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் பதினொன்னாம் தேதி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்தொம்பனாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகி பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுக்கு லோ போட்டுட்டு இருபதனாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வந்துட்டு ஹை வந்துட்டு இருபதனாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு பாருங்க இன்னைக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தொம்போது ஓப்பன் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கேப் டவுன் கேப் டவுன் ஆனதுக்கு அப்புறம் எதுனால உங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் தான் வந்துட்டு லோ போக முடிஞ்சது இன்னைக்கு கேப் டவுனும்போது கண்டிப்பா பேனிக் செல்லிங் வரக்குண்டான வாய்ப்பு இருந்திருக்கான் ஏன்னா மார்க்கெட்டோட பாருங்க நேத்து க்ளோசிங் இருபதனாயிரத்தி ஐநூத்தி இருவத்தஞ்சு இன்னைக்கு பத்தொன்பதனாயிரத்தி ஐநூத்தி இருவத்தொம்போதுன்னா ஆயிரம் பாயிண்ட் கேப் டவுன் ஆயிருக்கு அப்ப ஆயிரம் பாயிண்ட் கேப் டவுன் ஆகும்போது நேத்து வாங்கி வச்சவங்க எல்லாம் பயந்துட்டு விக்கிறக்குண்டான வாய்ப்பு தான் அதிகமா இருந்திருக்கு இருந்தாலும் ஒன்பது பதினஞ்சுக்கு ஓபன் ஆகும்போது பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசு இருக்கு அதுக்கப்புறம் மூன்று ரூபா தான் போயிருக்குன்னா அப்ப செல்லிங் அந்த நேரம் கொடுக்காம அந்த இடத்துல பையிங் தான் வாய்ப்பு எல்லாரும் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத இதனால நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓபன் இருந்து லோ அதாவது நம்ம ரேஞ்ச் வந்து ரொம்ப ஓப்பன்றது கைய கம்மியா இருந்ததுன்னா ஹையோ லோவோ கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு டேரக்ஷன் வந்துட்டு இருக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்போ நம்மளுக்கு எட்டாம் தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ள இருக்கிற ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட் லோ ஹையஸ்ட் க்ளோசிங் லோயஸ்ட் குளோசிங் இதனால நம்ம இப்ப பாக்கலாம் இப்ப எட்டாம் தேதியில இருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி ஏழு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஹை அப்போ லோயஸ்ட் லோனு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்தது பன்னெண்டாம் தேதி வந்த லோயஸ்ட் லோ பத்தொன்பதனாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி பெஸ்ட் க்ளோசிங் இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு ஹையஸ்ட் க்ளோசிங் லோயஸ்ட் க்ளோசிங்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்தது இருபதனாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதியோட வீக்ல எப்படி இருந்திருக்குன்னு பாக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இருபதனாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு வந்து ஒன்னாந்தேதியோட ஹை அதே மாதிரி அஞ்சாம் தேதியோட ஹை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த அஞ்சு நாளில் எது ஹையஸ்ட் ஹைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோராயிரத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பத்தொன்போது வந்து மூணாம் தேதியோட ஹை தான் அந்த வாரத்தில் ஹையஸ்ட் ஹையாக இருந்திருக்கு லோயஸ்ட் லோன்னு பாருங்க பத்தொம்பதனாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு லோயஸ்ட் லோ இதுல பெஸ்ட்டு க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி நாலு தான் பெஸ்ட் க்ளோசிங் அதே மாதிரி லோயஸ்ட் க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பதனாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது சோ இத பேசிஸ்ல அப்ப நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இனி நல்லா ஒரு அப்ட்ரெண்ட் கிடைக்கணும்னாலே நம்மளுக்கு இப்ப ரீசன்ட்ல இந்த ரெண்டு வாரத்துல அதிகபட்ச ஹைன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒராயிரத்தி எட்நூறு சோ இதைய ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் நல்லா மேல போறக்கணும் வாய்ப்பு இருக்கலாம் அதே மாதிரி லோயஸ்ட் லோ பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட்ல பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி வந்து பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு இருந்து இருக்கு ஆனா இன்னைக்கு லோ பாருங்க பத்தொன்பதனாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு ஸோ இன்னைக்கு போட்ட லோவை திருப்பி ஆனா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னு பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு லோலிருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு லோ இருபதாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஹை அப்போ நியர் பை தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஏறி இருக்கு லோலிருந்து ஏறி இருக்கு பட்சத்துல அப்போ லோயஸ்ட் லோல இருந்து நம்ம எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல வந்துட்டு நம்மளுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்போ லோல பை கிரியேட் ஆனதுனால சடன் செல்லிங் வரக்கு உண்டான வாய்ப்பு குறைவு இப்ப ஸ்ட்ரைக் ஆக்ஷன் அதிகமா எது ஸ்ட்ரைக் ஆக்ஷன் மார்க்கெட்ல இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வியூ நம்ம பாக்குறோம் இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா நிஃப்டியோட பத்தாயிரம் கால் அதிகமா ட்ரேட் நடந்திருக்கு சோ மார்க்கெட்டுக்கு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் பத்தாயிரம் அதே மாதிரி ஒன்பதனாயிரத்தி ஐநூறு புட்டு வந்து அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு ஸோ ஒன்பதனாயிரத்தி ஐநூறு டு பத்தாயிரம் வந்துட்டு மார்க்கெட்டோட ரேஞ்ச் ஸோ மண்டே நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்மளுக்கு பத்தாயிரத்துக்கு மேலே நின்று அதுக்கப்புறம் மூவ்மெண்ட்டுக்கு கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்க அதுலருந்து ஒன் பர்சன்டேஜ் எல்லாம் அப் கொடுத்துருச்சுன்னா திருப்பி அப்டென்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும் பத்தாயிரத்துக்கு மேலே மார்க்கெட் நிற்க முடியல அப்படின்னாலே மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் வரக்குண்டான வாய்ப்புக்கு போயிடும் அதே மாதிரி பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் கால் வந்து அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்போ பேங்க் நிப்டிக்கு வந்துட்டு இருபத்தோராயிரம் கால் அதிகமாக ட்ரேட் நடந்ததுனால இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் அதே மாதிரி பேங்க் நிப்டியோட புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதனாயிரம் அதிகமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்போ பேங்க் நிப்டியோட ரேஞ்ச் பத்தொன்பதனாயிரம் டூ இருபத்தோராயிரம் ஸோ இருபத்தோராயிரத்தை தாண்டுனா க்ளோஸ் ஆனால் அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல் ட்ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பத்தொம்பதனாயிரத்த கட் ஆச்சுன்னா பேங்க் நிப்டியில ஹெவி செல்லிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்போ பத்தாயிரம் காலோட இன்னைக்கு எப்படி மூமெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்

மைனஸ் ஐம்பது பர்சன்டேஜுக்கு கீழே மைனஸ் பர்சன்டேஜுக்குள்ள வீக்ல இருந்து வீக் வீக் பொசிஷனை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம்னா அப்ப ஐம்பத்தி நாலுக்குள்ள என்ட்ரி ஆனதுமே பாருங்க நூத்தி நாப்பத்தொன்னு மட்டும் இன்னைக்கு ஹை வந்திருக்கு அதாவது எஸ்டர்டே ப்ரீவியஸ் க்ளோஸ் கூட தாண்டி நூத்தி நாப்பத்தொன்னு ரூபா மட்டும் ஹை போயிட்டு நூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒன்பதாயிரத்தி ஐநூறு புட்டு பாருங்க முப்பத்தி ஒன்பது ரூபா நம்ம என்ன ரெண்டு டேட்டா எடுக்கணுமா மைனஸ் பிப்டி பர்சன்டேஜ் டூ பிளஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முப்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது காசுனா நாற்பது ரூபாய் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கலாம் நாற்பது ரூபாய்னா மைனஸ் பிப்டி பெர்சன்டேஜ்னா இருபது ரூபா நாப்பது ரூபாய்க்கு டபுள்னா எண்பது ரூபா அப்போ எண்பதுக்கு மேல வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங் பையவும் எண்பது எண்பதுக்கு மேல போயிட்டு திருப்பி எண்பதுக்குள்ளயே வந்ததுன்னா வீக் பொசிஷனுக்குள்ள வர்றக்கு ரெடியா இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் அப்ப இன்னைக்கு பாருங்க முப்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து இன்னைக்கு ஓப்பன் நூத்தி முப்பது ரூபா

திருப்பி அது ஒரு நானூத்தி நாற்பத்தி ஏழு மட்டும் பிரீவியஸ் தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே பத்தொன்பதாயிரம் பாருங்க நூத்தி ஐம்பத்தி ஏழு ஏழுன்னா உடனே ரெண்டு டேட்டா எடுக்கணும் நூத்தி ஐம்பத்தி ஏழுங்கிறது பிரீவியஸ் ரெண்டு டேட்டா எடுக்கணும் ஏழு நூத்தி ஐம்பத்தி ஏழு டபுள்னா முன்னூத்தி பதினாலு மட்டும் வரும் அப்ப இன்னைக்கு பாருங்க நானூத்தி அஞ்சுக்கு ஓப்பன் ஆகி நானூத்தி நாற்பத்தி எட்டு கை போயிட்டு நூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு டபுள்னா நம்ம என்ன பேசிருக்கோம் முன்னூத்தி பதினாலா முன்னூத்தி பதினாலுக்கு கீழே வந்ததுமே பாருங்க நூத்தி பதினோரு ரூபாய் மட்டும் வந்திருக்கு சோ மார்க்கெட்டுக்கு இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட் பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டிக்கு பத்தொன்பதாயிரம் இப்போதைக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இருபத்தோராயிரம் நிப்டிக்கு பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரெசிடன்ஸாகவும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு சப்போர்டாவும் இருக்கு இன்னைக்கு ஆஹ் நிப்டியில பாத்தீங்கன்னா பிரசன்டேஜ் வைஸ் அதாவது எந்த படி ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏழு சதவீதம் ஏறி இருக்கு இன்ஃப்ராடெல் ஆறு சதவீதம் ஸ்ரீ சிமெண்ட் அஞ்சு சதவீதம் பஜாஜ் பினான்ஸ் நாலு சதவீதம் ஹீரோ மோட்டர் கார்பரேஷன் வந்துட்டு மூணு புள்ளி தொண்ணூறு சதவீதம் இறங்கியிருக்கு அதே மாதிரி இன்னைக்கு இறங்கு முகத்தில் முடிஞ்ச கம்பெனின்னு பார்த்தோம்னா ஜீல் நிறுவனம் நாலு சதவீதத்துக்கு மேலே இறங்கியிருக்கு ஓஎன்ஜிசி மூணு சதவீதம் டெக் மஹேந்திரா மூணு சதவீதம் பவர் கிரிட் இரண்டு சதவீதம் விப்ரோ ரெண்டு சதவீதம் இறங்கி இருக்கு அடுத்தது வேல்யூ பேஸ்டில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹையஸ்ட் வேல்யூவில் ட்ரேட் நடந்த கம்பெனின்னு பாத்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் நாலு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அதுக்கப்புறம் இண்டஸ் அண்ட் பேங்க் புள்ளி ஏழு சதவீதம் ஏறி இருக்கு ரிலையன்ஸ் மூணு புள்ளி மூணு சதவீதம் ஏறி இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் அதுக்கப்புறம் பாருங்க ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு வேல்யூல டவு அதாவது வேல்யூ பேஸ்டுட்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கிறது ஆக்சிஸ் பேங்க் ஒன்று தான் குவாண்டிட்டின்னா வேல்யூம் அதாவது ஷேர்ஸ் கைமாறிய விதத்துல பாத்தீங்கன்னா ஐடியா நிறுவனம் பத்து புள்ளி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஒன்பது சதவீதம் இன்னைக்கு ஏறி இருக்கு இருக்கறே ஹையஸ்ட் வேல்யூம் ஐடியா டாடா மோட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஐடியாக்கு அப்புறம் அடுத்தது வேல்யூம் நடந்தது அப்போ டாடா மோட்டர்ஸ் ஒரு சதவீதம் இறங்கி ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா புள்ளி தொண்ணூத்தாறு சதவீதம் ஏறி இருக்கு ஆர்பிஎல் பேங்க் பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம் நாலு புள்ளி தொண்ணூத்தி சதவீதம் ஏறி இருக்கு பெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா நாலு சதவீதம் ஏறி இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில ஐம்பது நிறுவனங்கள் நிப்டி பட்டியலிடப்பட்ட நிறுவனம்னா ஐம்பது ஐம்பது நிறுவனத்துல இருபத்தொன்பது நிறுவனம் ஏறு முகமாவும் இருபது நிறுவனம் வந்து இறங்கும் ஒரு நிறுவனம் வந்து மாற்றம் இல்லாம முடிஞ்சிருக்கு அதுல அதிகமா குறிச்சது எப்படின்னு பாக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிப்டியோட வெயிட்டேஜ்ல நிப்டி ஏறுனதுக்கும் நிப்டி வந்து ஏற்றத்தை தடுத்ததுக்கும் எப்படி எல்லாம் இருந்திருக்கு எந்தெந்த நிறுவனங்கள் வந்து காரணமா இருந்திருக்குன்னு நம்ம பாக்கலாம் ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் நிஃப்டி ஏறுறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ரிலையன்ஸ் நிறுவனம் இன்னைக்கு பாருங்க ஐம்பத்தி ஒரு ரூபா இருக்கு மூணு புள்ளி மூணு சதவீதம் ஏறி இருக்கு அதே மாதிரி பஜாஜ் பைனான்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எம்எண்டம் ஏசியன் பெயின்ஸ் இப்படியெல்லாம் வந்து ஏறுமுகத்துல இருந்ததுக்கு உதவி இருக்கு அதே மாதிரி நிப்டியோட ஏற்றத்தை தடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்போசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் இறங்கி இருக்கு அதே மாதிரி கொட்டக் மஹேந்திரா பேங்க் வந்துட்டு நிஃப்டியோட ஏற்றத்தை தடுத்திருக்கு பத்தொன்பது ரூபாய் இறங்கியிருக்கு ஒன்று புள்ளி நாலு சதவீதம் இறங்கியிருக்கு டிசிஎஸ் பவர் கிரிட் இந்த ஆறு நிறுவனங்கள்லாம் வந்துட்டு நிஃப்டியோட ஏற்றத்தை தடுத்துருக்கு இன்னைக்கு பேங்க் நிப்டில பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நிறுவனங்கள் அதாவது பேங்க் நிப்டியை குறிக்கிறத வந்துட்டு பனிரெண்டு நிறுவனங்கள் பனிரெண்டு நிறுவனங்களில் பத்து நிறுவனங்கள் வந்து ஏற்றத்துலையும் இரண்டு நிறுவனங்கள் வந்து இறங்கு முகத்துலேயும் இருந்திருக்கு அதில் பத்தான் பேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் முதல் இடத்துல இருந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் ஏறி இருக்கு அடுத்து ஆர்பிஎல் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் ஃபெட்ரல் பேங்க் ஸ்டேட் பேங்க் எல்லாம் ஏறி இருக்கு அடுத்து இறங்கு முகத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ் ஆக்சிஸ் பேங்க்

உங்களுக்கு இறங்கு முகத்தில் இருந்திருக்கு அப்புறம் மெட்டால் மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் ரியாலிட்டி இது எல்லாமே ஏறு முகத்துல இருந்திருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்சிஜி செக்டர் வந்துட்டு சாரி ஐடி நிறுவனம் மீடியா நிறுவனம் அந்த தொழில் சார்ந்த நிறுவனங்கள் மட்டும்தான் நெகட்டிவ்ல இருந்திருக்கு மற்ற அனைத்து நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்க்லேயே இருந்திருக்கு இன்னைக்கு நிப்டி வெயிட்டேஜ்ல ஏறு மூத்தல இருந்தது பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்தோம் நேத்தே நம்ம அதை ஜட்ஜ் பண்ணியிருந்தோம் பாத்தீங்கன்னா நேத்து ஆஹ் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறல லோயஸ்ட் வேல்யூம் நடந்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியோட லோவை வந்துட்டு பிரேக் பண்ணி அந்த இடத்துலயே க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம பேசணும் அப்ப அந்த இடத்துல லோயஸ்ட் லோன் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி மூணு ஸோ அதை பிரேக் பண்ணி அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு இருந்தாலும் வேல்யூம் ஹெவியா நடக்காத பட்சத்துல அதனால வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறக்கு வாய்ப்பு கம்மின்னு பேசணும் நல்லா பாருங்க அந்த ரேட்டுக்கு கீழே இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு ஆயிரத்தி ஐநூறு கோப்பன் ஆகி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு லோ போட்டுட்டு நேத்துக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆயிரத்தி முன்னூத்தி ஆஹ் சாரி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கிராஸ் பண்ணதுமே பாருங்க இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபா மட்டும் ஹை வந்திருக்கு சோ இதுக்குத்தான் நம்ம வேல்யூம் எவ்வளவு நடந்திருக்கு அப்ப மார்க்கெட்டை வந்துட்டு ரிலையன்ஸ் நேத்து இறங்க முகத்துல முடிஞ்சிருக்கு இறங்க முகத்துல முடிஞ்சிருந்தாலும் வேல்யூம் கம்மியா நடந்ததுனால செல்லிங் ப்ரெஷர் இல்லைன்னு பேசணும் அப்ப நேத்து கையை பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு அப்போ நேர்த்தத்தை கையை இன்னைக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கு முந்திரத்து நாள் கையெல்லாம் பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தொன்பது ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஸோ இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு இப்ப ரீசென்ட்லி அதிகபட்ச க்ளோசிங்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுதான் ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு அப்ப ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டுங்கிறத வந்துட்டு பே ரிலையன்ஸ் மட்டும் தாண்டுச்சுன்னா திருப்பி ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறங்க மூத்தல முடிஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கோம் ஸோ நேற்று படி பாருங்க நேற்று எழுநூத்தி மூணு ரூபாய்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று வேல்யூம் பாருங்க எம்ப எண்பத்தெட்டு லட்சம் தான் வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு இருக்கிறதுலே அதிகமான வேல்யூம் நடந்தது வந்து இருபத்தொம்போது மேலே வந்துட்டு ரெண்டு கோடி ஷேர் வந்துட்டு கை மாறி இருக்கு அதுக்கப்புறமெல்லாம் பாருங்க ட்ரெண்டு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கிடையாது அப்போ இன்னைக்கு பாருங்க ஆஹ் அறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்போ ஓப்பன் லோ கட்ட கொடுத்துட்டு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் ஹை போய் வந்துட்டு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு க்ளோஸ் ஆயிருக்கு இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிப்டியோட ஏற்றத்தை வந்து தடுத்தது இன்ஃபோசிஸ் தான் ஏறி இருக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு பன்னிரெண்டு ரூபா குறைந்திருக்கு பெரிய நிஃப்டியோட மூவ்மெண்ட் இவ்வளவு நிப்டி வந்து லோல இருந்து நாலு பர்சன்டேஜ் ஏற்றத்துல இவங்கனால வந்து பாசிட்டிவுக்கே வர முடியல அப்ப பாசிட்டிவ்க்கே வர முடியலங்கும் போது இதுல லோயஸ்ட் லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி அஞ்சு நாள்ல எழுநூத்தி நாலு எட்டாம் தேதி அஹ் எழுநூத்தி பதினஞ்சு ஒன்பதாம் தேதி பத்தாந்தேதி தேதி எழுநூத்தி ஒம்போது எழுநூறு அறுநூத்தி எழுபத்தஞ்சு ஸோ இன்னைக்கு வந்த லோ தான் லோயஸ்ட் லோ அதே மாதிரி க்ளோசிங் பேசிஸும் பார்த்தா இன்றைக்கி வந்த க்ளோசிங் தான் ரொம்ப குறைவான க்ளோசிங் அதுவும் வீக்லி க்ளோசிங்காகவும் கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ஸோ மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னி அறநூத்தி எழுபத்தஞ்சுங்கிறத கட் பண்ணிச்சுனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பாருங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அறநூற்றி எழுபத்தி நாலு வந்திருக்கு ஸோ இந்த அறுநூத்தி எழுபத்தி நாலுங்கிறத பிரேக் பண்ணிச்சுனா ஒரு நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு இன்ஃபோசிஸ் நிறுவனத்துக்கு வரக்க வாய்ப்பு இருக்கு ஸ்டாக் ஆக்சன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமா ட்ரேட் நடந்தது ரிலையன்ஸ் ஏறு முகத்துல முடிஞ்சதுன்னு பார்த்தோமா ரிலையன்ஸோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்க ஆயிரத்தி அப்ப ஆயிரத்தி அறநூறுக்கு மேல ரிலையன்ஸ் போய் ஆயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு மட்டும் கிராஸ் பண்ணிருச்சுன்னா கம்பல்சரி ஒரு அப்மூ இருக்க கூடான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி ரிலையன்ஸோட ஆயிரத்தி ஐநூறு புட்டு அப்போ இந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோட ரேஞ்ச் இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி அறநூறுவாவும் சப்போர்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறுவாகவும் இருக்கு அப்போ ஆயிரத்தி அறநூறுங்கிறத தாண்டிச்சுனாலே ரிலையன்ஸ் ஆயிரத்தி எழுநூறு மட்டும் போகக்கூடான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆயிரத்தி அறநூறுக்கு அடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா அதிகமாக வேல்யூம் நடந்தது ஆயிரத்தி எழுநூறு ரிலையன்ஸோட அதனால வாய்ப்புகள் ஆயிரத்தி அறநூறு தானே ஆயிரத்தி எழுநூறு மட்டும் போறக்கூடான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இன்போசிஸ் பார்த்தோம் இன்போசிஸோட பாருங்க எழுநூறு கால் அதிகமா ட்ரேட் ஆனது அப்ப மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது எழுநூறுக்கு கீழே சோ அதனால வந்துட்டு எழுநூறு ரெசிஸ்டன்ஸ் ஆகும் அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு கீழே போயிருச்சுன்னா இன்போசிஸ் நல்லா கீழே போறக்கணும்னு வாய்ப்புகளும் இருக்கலாம் இந்த மாதிரிதான் நம்ம வந்துட்டு ரேஞ்சை வந்து பார்த்துட்டு வீக்லி எந்தெந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு காலையில ஒன்பதே காலுக்கு நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்ம ரெண்டு மூணு விஷயங்கள் பார்க்கணும் எந்த வெளியில இருந்து நியூஸ் எல்லாம் எதுவுமே வாங்க வேண்டியது இல்லை நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேயே அழகா ஒவ்வொரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க நம்ம உடனே பார்த்தீங்கன்னா அதிக வேல்யூம் எது நடக்குது அதிக வேல்யூவில் எது நடக்குது அதிக பெர்சன்டேஜ் எது ஏறி இருக்கு கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் மணி கண்ட்ரோலில் பார்த்துட்டோம்னா நிப்டியோட வெயிட்டேஜில் எதுனால நிப்டி ஏறுது எதுனால நிப்டி இறங்குது எந்த நிறுவனத்தினால நட இறங்குது இதை பார்த்துட்டாலே அந்த நிறுவனத்தான் நம்ம ட்ரேடு பண்ணாலே நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் அடைய முடியும் அதே மாதிரி ஸ்ட்ரைக் ஆக்ஷன் பார்த்துட்டா இண்டெக்ஸோட எது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்னு தெரிஞ்சுட்டு அது பேசிஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் மற்றொரு நம்பர் பாத்தீங்கன்னா எயிட் ஒன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ டூ நன்றி வணக்கம்